தூங்கிக்கிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தா தூங்குவியாடா? கதை கேட்குறப்ப தான் தூங்குறனா இங்கேயும் தூங்குற? சார் சார் பண்டேகர் அண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னடா அமைதியா இருக்க, மேக்கப் பண்ணா ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? என்ன பாட்டுறா போடுற? கெட்டப் சேஞ்ச் வெளுத்துருவேன். கெட்டப் உனக்கு போடுறதே மாறுவிட போட்டிக்கு மாதிரி அனுப்பிச்சு விட போகிறோம். இல்லை கெட்டப் சேஞ்ச் வர்றது இன்னைக்கு அமைதியாக இருந்துரு. இங்கேரு இந்த பவுடர் என்னன்னு தெரியுமில? ரோஸ் பவுடர். ரோஸ் பவுடரா? மூஞ்சி ப்ளீச்சிங் பவுடரு அப்பி விட்டுருங்க. பார்த்துக்க சரி கோவம் போடாமல் போடுங்க. ஓ ஓ மூஞ்சியை பார்த்தா கோவம் வருதுரா? சொல்கிறாங்க தூங்காரா, தூங்கிக்கிட்டே இருக்க. காட்டு. ஆ நல்லா இருக்க, போ எந்திரிச்சு போ, இன்டர்வியூ போ. என்ன கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டுமா? கூப்பிட்றாங்கடா உனையே போடா. என்ன சமோசா எடுத்துக்கங்க. என்ன பசுனு, நீ சமோசா எடுத்துன்னு வர? யோ எப்படியா கண்டுபிடிச்ச? இதெல்லாம் கண்டுபிடிக்க பார்த்தா தெரியுது. அது நீ கிட்ட வர தூக்க சொக்குதப்பா. சரி அமைதியா, இந்த ஒரு சமோசா எடுத்து சாப்பிடு போட்டுப்பா. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தெரியுது. ஐயோ டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, என்ன நொட்டிகிட்டு இருக்கான்னு தெரில. நம்மளை வச்சு நாலு இன்டர்வியூ வேறு பிளான் பண்ணியிருக்கானுங்க. படத்தே ஒழுங்காக நடிக்க மாட்டான். வேறு தெரிஞ்சு மறந்துட்டியா? அந்த நாய்க்கு ஒட்டுதாடி வேணுமா கேட்டாங்க, அதெல்லாம் எதுக்கு, இதே போதும் அப்படின்ட்டு நான் தான் சஜஸ்டே பண்ணுறேன். அதுவும் மாஸ்க்டா? வா அடுத்து நான் தான் உனக்கு இன்டர்வியூ எடுக்கணும். வந்து தோலை பின்கட்டை நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக்கி தொக்காளி புஷ்வின் குமார் அவர்கள் தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா சிறு ஆப்ரம் சூப்பர் ஸ்டார் செய்யல வேணா. ஓகே வெளுத்துருவன் பார்த்துங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, மீராமித்தனுக்கு அப்புறம் இந்த இடம் காலியாகவே இருக்கே, இந்த இடத்த யார் நிரப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சில பல சம்பவங்களாம் வரிசையாக பண்ணிக்கிட்டே வந்து இப்போ அந்த இடத்தையும் நிரப்பிட்டாரு. அடுத்து இப்போ சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தெரியுறாரு. அடுத்து என்ன சார் சொல்ல போகிறீங்க? கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் உலகநாயகம்னா. ஏண்டா ஒரு நக்கலுக்கு கேட்டால் நீ சொல்லுவியா? ஆவணும் சரி செலிப்ரிட்டி மரியாதை கொடுப்போம், கொடுக்கவே விட மாட்டேன். ஏகேவா அஸ்வின் குமார் தான் அப்படி சொல்லி சொன்னேன். என்ன பிடுங்க போகிறார்? எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது என்னுடைய ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ பெஸ்ட்டாக எந்த ஒரு ஆக்டருக்கும் அமையாது. சரி சொல்ல. படத்தில் நிறைய லவ் இருக்கு, அப்புறம் வருங்கால வடிவேல் வேறு படத்தில் இருக்காரு. ஏன்டா அது நம்ம புகழ்? ஏன்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் என்ன லந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்களா நீங்க? வருங்கால வடிவேலா? ஏன்டா எவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு? சாரி நல்ல வேலை அவனை கூப்பிடல. சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக அவனை ஒத்துக்கணுன்றியா? வேணாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முழுக்க லவ் 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 லவ்னு லவ்விக்கிட்டே தெரியுங்க. வேற ஏதாவது இருக்கு அந்த படத்துல? இருக்கு சார் நிறைய. இதுல உங்க ஃபேன்ஸ்னு வேற உஷ்வினே உஷ்வினே அவங்களெல்லாம் கலாய்க்காதீங்க. என்ன என்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்காங்க? அரே அது உன் ஃபேன்ஸ் கிடையாதுரா, ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். அது கேமராமேனு எடிட்டரு அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் உட்காந்துருக்கு. உன் ஃபேன்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காரா அந்த ஆளு? அப்போ யாருனே தெரியலடா, உன்னே மாதிரி வந்தவன்டா எவனே தெரியும். அது கூட ஒரு ப்ளோட சொல்லிட்டேன் சரியா, இந்த ஆஃபீஸில் அப்படி தான், எவனாலும் தெரியாது உள்ளே வந்துக்கிட்டே இருப்பானுங்க அவனுக்கு பாட்டுக்கு. ஆமாம் இப்போ நீ வரலையா சார்? சரி விடு, உன்னை அடிக்கடி செலிப்ரிட்டின்றதே மறந்துடுறேன்டா. ஆ சரி இப்போ எப்போ முடிப்பீங்க? ஏன் தூக்கம் போய்க்கலாம். ஆ சார் இப்போ அடுத்து என்ன பிடுங்க போகிறாய்? முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்து என்னென்ன படம் வச்சுருக்கீங்க? என்ன பிடுங்க போகிறாயோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எந்த தேட்டரில் ஓடுதுங்க? இல்லை ஓடிட்டுருக்குன்னு சொன்னாங்களே. ஓடிட்டுருக்கா? தேட்டரை விட்டு ஓடிடுச்சா? அதான் சொல்லியிருப்பாங்க. அதான் தோழிகள் சொன்னாங்க. தோழிகளை நம்பாத, அதை நம்பி நம்பி தான் அப்படி இருக்க சரியா? செவனேன்னு இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் உஷ்வினே உஷ்வினுன்னு கத்தி கத்தி தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். வேணாம்
சரி, நம்ம இன்டர்வியூ நான் அடிக்கடி ஆஃப் ஸ்க்ரீன் மோட்லேயே பேசிடுறேன், இன்டர்வியூ போயிடுவோம். அடுத்து என்னென்ன படம் வச்சுருக்கீங்க? அதாவது அடுத்து நிறைய லைன் அப்ஸ் இருக்குது நமக்கு. யாருக்கு? இல்லை நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு இப்போ அடுத்து என்ன படம் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆ சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு ஓட்டு போட போடலான்னு இருக்கேன். ஓ ஆ சரி ஓகே. தளபதி. ஆ அதுக்கப்புறம் வந்து பிஎம்டபிள்யூ எடுத்துட்டு லாங் ட்ரைவ் போய் டாபாவில் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். ஓஹோ சரி 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 ஓகே மூதேவிடாத. அதான் எல்லா மொழியிலையும் நடிச்சு பேசாமல் தூங்க போயிடுறா, அதான உனக்கு நல்லது. சொல்ல போனால் என் ஃபேன்ஸை பற்றி நான் சொல்லியா? நான் கேட்கவே இல்லையே. இல்லை நானும் சொல்லுவேன். சரி சொல் 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 சொல். என் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கணுன்றது இந்த இந்த குரல் யாருது சொல். எவன்டாது இந்த ஒரு மூணு குரல்? தியேட்டருக்கு போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, வந்துக்கிட்டே இருக்கு. யார் இது? மூணு குரல் தான். இதை வச்சு ஃபேன்ஸும் ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவனது ஒன்று எங்கள் பெரியம்மா, சரி இன்னொன்று எங்கள் சின்னம்மா, மூணாவது எங்கள் பாட்டி வயசானால கூப்பிட்டு வர முடியலன்னு வர வரல. உங்கள் ஸ்டாஃப் இன்னொருத்தவங்க 10 ரூபாய்க்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஆ உங்கள்கிட்ட எனக்கு எனக்குன்னு இல்லை, ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களோட சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பு தான் சார் பார்த்தாலே அடிச்சு சிரிச்சாலும் அடிக்கிறீங்க, தூங்கினாலும் அடிக்கிறீங்கன்னா நான் என்னதான் பண்ணுறது? எதுவும் பண்ணா படம் அடிக்காதா? போடா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டுமா? ஏன் இல்லை சோஃபா மெத்து மெத்துன்றது நல்லா தூக்கம் வருது.